கொரில்லா ட்ரைபேட் வந்து நாங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து எங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்கல. ஆனால் வந்து நம்ம ட்ராக் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா, நம்மளுக்கு ஆர்டர் வந்து டெலிவர்டுன்னு வந்துச்சு. அதாவது வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து டெலிவர் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுச்சு. ஸோ கைக்கு வந்து கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். சரி, உடனே ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணோம். அதில் வந்து பாருங்கள், நம்ம அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம ஐடியில் போயிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஆர்டர் பிளே ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் காட்டுது, பாருங்கள் டெலிவர்டு அஸ்டடைன்னு தான் காட்டுச்சு. ஸோ அதுலேருந்து கீழே வந்தீங்கன்னா அந்த ஹெல்ப்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த ஹெல்ப்பில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறதுல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு மேலே வந்து சைடில் வந்து ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸில் ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணோன்னா ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், ஆர்டரிங்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அதில் பாருங்கள் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இதாகுது. ஒன்று வந்து சேட் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து கால் பண்ணி நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள் சேட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் போனாலும் போய்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கால் பண்ணியும் நம்ம கேட்குறதா இருந்தாலும் நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எப்படி கால் பண்ணி கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால்மி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அதனோட டீட்டெயில்ஸ்க்கு கொடுக்கணும். அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செலக்ட் அண்ட் இஷ்யூ அப்படிங்கிறதுல இருக்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் நம்மளுக்கு என்னென்ன இது இருக்கோ, என்னென்ன கொரிஸ் இருக்கோ அதிலெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம வந்து இப்போ அதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்க வேர் இஸ் மை ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். அது வேர் இஸ் மை ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து ட்ராக் ஷோஸ் டெலிவர்டு பட் ஆர் நாட் ரிசீவ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரெக்கமெண்டடில் வந்து நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷும் இருக்கும், ஹிந்தியும் இருக்கும், தமிழும் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப் அதை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோன் கிளிக் பண்ணுங்கள். அதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குது. இப்போ அதில் வந்து நம்மளோட ஆர்டர் பிளேஸ் பண்ண எந்த நம்பருக்கு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணுமோ அந்த நம்பர், அதாவது நம்ம ஃபோன் நம்பர் வந்து அதில் இருக்கும். அது வந்து நான் வந்து இப்போ எக்ஸஸ்ன்னு போட்டிருக்கேன். எங்கள் நம்பரை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அது பண்ணிவிட்டு இப்போ கால் மீ நவ் அப்படின்னு இருக்கிற பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்று ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோன்னா ஒரு இடத்துல நம்மளால் வாங்க முடியல, நம்ம இங்கே ஒரு இன்னொரு பக்கத்தில் கொடுத்துட்டு போவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருப்போம். சப்போஸ் ஒரு வில்லேஜ் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடையிலேயே சிட்டியில் ஒரு கடையில் கொடுத்துட்டு போக சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்குதான்னு அங்கே கீழே கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். எங்களுக்கு வந்து எங்களோட ஆர்டர் வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா, முதல் நாளே வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க வந்து டெலிவரி பாய் வந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணி சொல்லாமல் போயிட்டாரு. ஆனால் நாங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஏற்கனவே ஆர்டர் பிளேஸ் பண்ணதில் இருந்து நம்ம ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணுறப்பவே ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்பவே அதுக்கு நம்மளுக்கு வந்து டெலிவரிக்கு இந்த டேட்டுக்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டையும் நம்மளுக்கு தாண்டி போய் தான் நம்மளுக்கு இது வந்து பொருள் வந்து கைக்கு கிடைக்கல. ஆனால் வந்து நம்ம ஆர்டர் ட்ராக் பண்ணி அந்த ஸ்டேட்டஸில் பார்க்குறப்ப என்னாச்சுன்னா, ஆர்டர் வந்து முதல் நாளே வந்து நம்மளுக்கு டெலிவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னடா நம்மளுக்கு இன்னும் ஆர்டர் கைக்கு வந்து பொருள் வந்து கைக்கு கிடைக்கல ஆனால் டெலிவர்னு காட்டுது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். நீங்கள் பயந்துக்கு வேணாம். நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்போ பொருள் வந்து நாங்கள் எங்களால் ரிசீவ் பண்ண முடியல, அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் கொடுத்துட்டு போக சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு முதலே இதுக்கு முதலே இந்த ஆர்டர் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தால் அது எங்கேயாவது கொடுத்துட்டு போக சொல்லியிருந்தோன்னு வச்சுக்கோங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையோ அல்லது ஷாப்லேயோ ஒரு இன்டீரியர் ஏரியா வில்லேஜில் இருக்காங்க, அவங்க வந்து ரிசீவ் பண்ண முடியாது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு ஷாப்பில் கொடுத்துட்டு போக சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், கடையில் ஷாப்பில் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டு போக சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம அங்கே கொடுத்துட்டு போக சொல்லியிருந்தோம், அந்த கடையில் தான் நாங்கள் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த டெலிவரி பாய் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணலை, பட் வந்து இது ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் மட்டும், இது டெலிவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் ஃபோனுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஷாப்பில் கீது கொடுத்துட்டு போயிருக்காங்களே என்னமோன்னு நாங்கள் போய் கேட்கறதுனால அவங்க வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த கொரில்லா ட்ரைபேடோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணப்போ பயந்துக்க வேண்டாம், நம்மளுக்கு டெலிவரி ஆகலை அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேண்டாம். நீங்களும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஏதோ ஒரு இடத்துல கேட்டு பார்த்துட்டு பக்கத்துலேயோ நெய்பர்ஸ்டையோ யார்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லியிருந்தோம்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.